friends, welcome to my channel, doing it my style. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, World Chocolate Day. சாக்லேட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷனை நம்ம வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதால மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு சிம்பிளான சாக்லேட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சாக்லேட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? ஒயிட் சாக்லேட்டை கம்பேர் பண்ணும்போது டார்க் சாக்லேட் தான் ரொம்பவே நல்லது. சாக்லேட் சாப்பிட்றதால நம்மளோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், டயபெட்டிஸ் வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். சாக்லேட்டில் நிறைய இம்பார்ட்டண்டான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. சாக்லேட் சாப்பிட்றதால பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகவே இருக்கும் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும், அதே மாதிரி நிறைய ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சாக்லேட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்றதால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் கூட கம்மியாகும். மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூட் அவுட் ஆகியிருந்தீங்கன்னா ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயசை காமிச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு சாக்லேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஞாபக மறதி உண்டா? அப்போ நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சாக்லேட்டில் இருக்குது. நீங்கள் உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதேமாதிரி உங்களோட வெயிட்டை லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் சாப்பிடுங்க. அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம். இன்றைக்கி சாக்லேட் டேங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக 4 சாக்லேட் நான் சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது சாக்லேட் புட்டிங். சாக்லேட் புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். கை விடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்மளோட புட்டிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. நான் வந்து 2 லேயர் பண்ண போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் 2nd லேயர் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் லேயர்
இருக்கும். மீதமா இருக்கிற மாவுல கொஞ்சமா பிஸ்கட்டை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அப்போ சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். செகண்ட் நம்மளோட பிஸ்கட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேல கொஞ்சமா சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ண போறேன். எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கோங்க. நல்லா தின் ஸ்லைஸ் இது மாதிரி சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங் ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். செட் ஆனதுக்கு அப்புறம் எப்போ நம்ம சாப்பிடணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கூலாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான். டேஸ்ட்டுக்காக 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லைனா சாக்லேட்டை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். Chocolate day. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபீஸ் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சாக்லேட் ரெசிபீஸை வீட்லேயே செஞ்சு இந்த சாக்லேட் டேயை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். ஹாப்பி சாக்லேட் டே.